என்ன பார்த்தோம்? பிற நாட்டவர்களை ஆக்கிரமிக்காத மதம் நம்முடைய இந்து மதம். பிற நாட்டின் மீது போர் தொடுக்காத தேசம் பாரத தேசம். பாரதம் தான் சொல்லணும், பாரத தேசம். அப்படிப்பட்ட உயர்ந்த தேசத்தை மற்றவர்களெல்லாம் இங்கு வந்து ஆக்கிரமித்தார்கள். இது நம்ம தேசத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஆக்கிரமித்ததுனால வங்காளத்தை இழந்தோம், சிந்துவை இழந்தோம், இமயமலை கூட நம்மிடம் கிடையாது. சிவபெருமான் உறைந்திருக்கின்ற இடம் எது? கைலாயம். கைலாயம் எங்க இருக்கு? இமயமலையில் இருக்கு, நம்ம கிட்ட இல்லை. எல்லா பகுதியும் இழந்தோம், வங்கத்தை இழந்தோம், சிந்துவை இழந்தோம், இப்படி பல பகுதியை நாம் இழந்தோம். அவங்க எல்லாம் பாகிஸ்தானை இழந்தோம் போச்சா? அவங்க தனியே பிரிஞ்சு போனாங்க, நாம் ஹிந்துஸ்தான்னும் அவங்க பாகிஸ்தான்னாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது? இந்த முகலாயர்கள் இந்த நாட்டுக்கு வந்து, இந்த வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வந்து ஆக்கிரமித்த பிறகு மதத்தின் பெயரால் அவங்கவங்க மக்களையெல்லாம் மதம் மாற்றியதனுடைய விளைவு நாடு துண்டாடப்பட்டது. அப்போ மதமாற்றம் நாட்டினுடைய துண்டாட்டத்துக்கு காரணமாக இருக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நம்ம யாராவது பிற மதத்தை தழுவலாமா போகலாமா? போனால் அது யாருக்கு ஆபத்து? இந்த தேசத்துக்கு ஆபத்து, நம்முடைய மண்ணுக்கு ஆபத்து, இந்த புனிதமான பாரத நாட்டுக்கு ஆபத்து. அப்படி தானே நடந்திருக்கீங்க? வெட்டப்பட்டு துண்டாடப்பட்டிருக்கு, வருத்தம் இல்லையா? நம்ம வீட்டு சொத்தை பக்கத்தில் யாராவது எல்லக்கல்ல கொஞ்சம் எடுக்க விடுவோமா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்ம புத்தகத்தை ஒரு நாள் எடுத்து வச்சுட்டாலே மனசு எப்படி இருக்கும்? உங்கள் மத்தியான சாப்பாடை எடுத்து நான் சாப்பிட்டுட்டா எப்படி இருக்கும் பசியோட? அது மாதிரி 15-100 மடங்கு நம்ம நாடு துண்டாடப்பட்டுட்டுப்பா. நம்ம சொந்தக்காரங்க உறவினர்களெல்லாம் தாய் நம்ம மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் சமய வகுப்பு, அதனால தான் இந்த தர்மத்தை பற்றி கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறது. புரிஞ்சுங்களேம்மா? அப்படி இழந்ததுனால நம்முடைய பாரதம் துண்டாடப்பட்டு போச்சு. இனி அந்த இழந்த தேசத்தை மீண்டும் நம்ம சேர்க்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி நாம் எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கனவு நனவாகும். ஏன்னா நம்ம கூட தர்மம் இருக்குது, சாமி நிற்குது. தர்மம் மட்டுமே வெல்லும். சொல்லுங்க. தர்மம் தான் வெல்லும். அதனால தான் நம்ம தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பாடல் சொல்லுவோம், பரம் வைபவன் மேது மே தக்ஷராஷ்டிரம். உலகின் குருவாக எங்கள் பாரதம் மீண்டும் உருவாகும். நமக்கு சாமி பாரத மாதா, அது கூட புனிதமான பாரத இந்த நாட்டு கூட நம்ம சாமியாக நினைச்சுதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாரத தேசம் மீண்டும் பழைய நிலையை அடையும், அதற்கான நாள் விரைவில் வரும் என்ற வகையில் நாம் இப்போ அடுத்த விஷயமா நம்முடைய நாட்டினுடைய பண்பாடுங்கிற தலைப்புக்குள்ளே போகிறோம். நான் சொல்லக்கூடியதெல்லாம் தேர்வுக்கு முக்கியமாக வரக்கூடியது என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? முதல்ல என்ன சொன்னேன்? சமயம். ரெண்டாவது தேசம். தேசத்தை எப்படிப்பட்ட தேசம்? உயர்ந்த தேசம். மண், மரம், செடி, கொடி எல்லாம் புனிதமானது. அப்புறம் எந்த நாட்டையும் அடிமைப்படுத்தாத உயர்ந்த மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம். மாறாக அவர்களெல்லாம் நம்மை தேடி வந்து அடிமைப்படுத்தி படாத பாடுபடுத்தி நம் முன்னோர்களிலிருந்து இல்லையா, டச்சுக்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, வெள்ளக்காரங்க இல்லையா, முகலாயர்களுக்கு பிறகு இவங்கெல்லாம் வந்தாங்க, வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க. எத்தனை ஆண்டு காலம் நம்ம அவங்களோட போரிட்டுருக்காங்க தெரியுமா, சுதந்திர போராட்டத்திற்கு? வாவு சிதம்பரம் பிள்ளை, இப்போ தான் நம்ம படித்தோம். அது மாதிரி சுப்பிரமணிய பாரதி, பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, எத்தனை பேர், வேலு நாச்சியார், அப்படி ஒரு பெரிய பட்டியலே போடுறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் போராடி அந்த வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்கள், அந்த முகலாயர்களை விரட்டி அடித்தார்கள். முகலாயர்கள்னா முஸ்லீம்கள், வெள்ளையர்கள்னா கிறிஸ்தவர்கள். இவங்க மதத்தின் பெயரால் நம்ம நாட்டின் மீது எடுத்த ஆக்கிரமிப்பினால் நாம் பெற்ற அழிவு தான் அதிகம். அதையெல்லாம் மீண்டும் பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும். இங்கே வந்த நேரத்தில் அவங்க அழகாக இருந்த இந்த மரத்தை கொப்பும் கொலையுமா ஆட வச்சு உதுத்து கறிய வச்சுட்டாங்க இந்த பாரத தேசத்தை. எப்படி அழகாக இருந்த இந்த மரம், பாரதம் என்கின்ற தழைத்த பசுமையான இந்த மரத்தை ஆட்டி அதனுடைய பண்பாட்டை சிதைச்சி பட வச்சிட்டாங்கப்பா. இப்போ பட்டு போயிட்டு
மீண்டும் சுதந்திரம் கிடச்சி இத்தனை வருஷம் ஆன பிறகு நாம் அதே அடிமைத்தனத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க கொடுத்த கல்வி தான் நம்ம பள்ளிக்கூடங்களில் போதிக்கப்படுறதுனால, உண்மையான வரலாறு நமக்கு சொல்லித்தராததுனால நம்ம என்னாகி போனோம், கலாச்சாரம் சீரழிஞ்சு, அதுவும் குறிப்பாக உங்கள் சென்னையில் சுத்தமாக கெட்டுப்போச்சு. இப்போ இதை காக்கிறதுக்காக தான் சமய வகுப்பு, இதுக்காகத்தான் உழைக்கிறாங்க, இதுக்காகத்தான் வெள்ளிமலை தர்மத்தில் சாமி இந்த வேலையை செய்கிறாங்க. வெள்ளி தர்மம் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்தின் சார்பாக இத்தனை ஆயிரக்கணக்கான முழுநேர ஊழியர்களும் ஆசிரியர்களும் வேலை செய்கிறது எதுக்காக? இந்த தர்மத்தை காக்கிறதுக்கு. அப்போ என்ன செய்யணும் இந்த தர்மம் காக்கிறதுக்கு? இப்போ தர்மத்தில் என்ன குழப்பமெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உணவில் சொல்லுங்கள், உணவு உணவு இங்கே பாருங்கள், உணவு உடை வீடு, அதில் என்னெல்லாம் கெட்டிருக்கு பாருங்க. நான் சொல்லக்கூடிய பாடலை கேட்டு பாடணும். உண்ணும் உணவிலும், உண்ணும் உணவிலும், கையை வச்சு சொல்லணும், உண்ணும் உணவிலும், உண்ணும் உணவிலும், உடுக்கும் உடையிலும், உடுக்கும் உடையிலும், வீட்டினை அமைப்பதிலும், வீட்டினை அமைப்பதிலும், நம்முடைய வீட்டினை அமைப்பதிலும், நம்முடைய வீட்டினில் அமைப்பதிலும், எதுல எல்லாம்? உண்ணும் உணவிலும் சொல்லுங்க, உண்ணும் உணவிலும், எல்லாரும் ஸ்டைலா சாப்பிடணும், உண்ணும் உணவிலும், உண்ணும் உணவிலும், உடுக்கும் உடையிலும், உடுக்கும் உடையிலும், வீட்டினை அமைப்பதிலும், வீட்டினை அமைப்பதிலும், யாருடைய வீடு? நம்முடைய வீட்டினை அமைப்பதிலும், ஹிந்து பண்பினை காத்து, ஹிந்து பண்பினை காத்து, நல்லா சொல்லணும், ஹிந்து பண்பினை காத்து சொல்லுங்க, ஹிந்து பண்பினை காத்து, அந்நிய மோகம் வெறுத்து, அந்நிய மோகம் வெறுத்து, ஹிந்து பண்பினை காத்து, ஹிந்து பண்பினை காத்து, அந்நிய மோகம் வெறுத்து, அந்நிய மோகம் வெறுத்து, ஹிந்துவாய் வாழ்வோம், ஹிந்துவாய் வாழ்வோம், காப்போம் ஹிந்துஸ்தானம் இதை, காப்போம் ஹிந்துஸ்தானம் இதை. அப்ப என்ன செய்யணும்? இந்த தேசத்தை காக்கிறதுக்கு உண்ணும் உணவு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம பண்பாடு இந்த முக்கியம், சாப்பாடு உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, நம்முடைய வீடு, இந்த மூணுலையும் நம்ம பண்பாடை காக்கணும். அதை அடுத்த நாள் வகுப்பில் பார்ப்போம். ஹரி ஓம் ஹரி.